இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 8 months to 12 months பேபிக்கான ஒரு லஞ்ச் ரெசிபி. இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, 1.5 ஸ்பூன் அரிசி அண்ட் 1 ஸ்பூன் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஆட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்து பீட்ரூட் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ காம்பினேஷன் போட போகிறேன் நான். இதுக்கு வந்து ஒரு 1/4 பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவும் எடுத்துக்கோங்க. இது வந்து தோல் செருகி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 to 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொத்தமல்லி அண்ட் புதினா இதெல்லாமே போட்டுட்டு கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு, சின்ன குக்கர்ன்றதுனால சீக்கிரமாக சவுண்ட் வந்துடும். ஸோ இது ஒரு 8 to 10 சவுண்ட் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் இதெல்லாமே குக்கரில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்ப இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சியில் அடிச்சுக்கலாம். அத மிக்சியில் அடிக்கும் போது உப்பு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால. சப்போஸ் நீங்க வந்து எக் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா முட்டை நல்லா பாயில் பண்ணி அந்த எக்கோட யோக் மட்டும் எடுத்து அப்படியே சாப்பாடோட பீட் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இந்த பியூரி இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரைஸில் நிறைய காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். பீட்ரூட் ஸ்வீட் பொட்டேட்டோ ரெண்டுமே வந்து ஸ்வீட்டர் சைடில் இருக்கிறதுனால நான் அதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துருக்கேன். பட்டாணி கூட பொட்டேட்டோ போடலாம், கேரட் கூட பீன்ஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் வந்து நீங்களே ட்ரை பண்ணலாம்.